அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர்கள். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். பாவத்திலேயே திருப்தியாக இருந்துவிட முடியாது, இப்படி சொல்ல வேண்டாம். சரி, ஸ்தோத்திரம், கிருபையும் இருக்கும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருப்பவருக்கு குற்றப்படுத்துதல் கிடையாது, அதனால் பரவாயில்லை. மிக லாவகமான வாக்கியம் இது, தெரியுமா? அவர் விழுந்து விட்டார், விபச்சாரத்தில் இல்லை. விபச்சாரத்தில் நீங்கள் அப்படியே விழுந்து விடவில்லை, அதில் சற்று ஈடுபட்டிருந்தீர்கள். சிந்தையில் ஆரம்பிக்கின்றது. நாம் தவிர்த்திருக்க வேண்டிய சந்திப்புகளில் அது ஆரம்பமானது. நாம் தவிர்த்திருக்க வேண்டிய சம்பாஷணைகளில் துவங்கியது. மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அல்வாவை நீ மற்றவளுக்கு வாங்கி தந்ததால் வந்த வினை அது. பிறரை கவர்ச்சிக்கலாம் என்ற எண்ணத்தோடு கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து வேலைக்கு செல்லும் பெண்களினால் தான் அது ஆரம்பமாகிறது. ஓ, அவள் அப்படி எதையும் செய்துவிட மாட்டாள், அவள் இதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிறாள், அவ்வளவுதான். இல்லை, நாம் விழுந்து விடுவதில்லை. நெருப்பில் விளையாடினாலும் எரிந்து விட மாட்டோம் என்று நம்மை நினைக்க வைத்து ஏமாற்றி விடுகிறான் பிசாசு. அவன் நம்மை ஏமாற்றி இப்படி சிந்திக்க வைக்கின்றான். அது நம் மனதளவில் இருக்கும் வரைக்கும் பிரச்சனையே இல்லை என்று இயேசு சொன்னார். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அது விபச்சாரம் செய்ததற்கு சமம். பிறரை நீ வெறுத்தால் அது கொலைக்கு சமம். தெரியுமா, அவன் பாவத்தில் வீழ்ந்து விட்டான். இல்லை, ஏதோ ஒரு இடத்தில் நாம் தேர்வு செய்ய வேண்டும், விழுந்துவிட மாட்டோம். சரியாய் தேர்வு செய்தால், ஆமாம், சாத்தான் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் ஏமாறுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நமது சபைகளில் சரியான போதனை போதிக்கப்படுவதில்லை. காரணத்தோடுதான் இயேசு நம்மை ஆடுகள் என்றார். பூமியிலேயே ஆடுகள் தான் மிக மந்தமான மிருகம். யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை. உங்களைப் போல நானும் ஒரு ஆடு. அனைத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களில் பல இதை அடுத்த உயர்நிலைக்கும் உதைத்து செல்ல அர்ப்பணிக்கப் போகின்றீர்கள். இதை தேவரிடம் கேளுங்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் இதற்காயத்தமா? என் வாழ்வில் எது தேவா உமக்கு பிரியமில்லாதது? மகான்களும் பயப்படுகிறார்கள். உமக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்வில் எது? கவலைப்பட தேவையில்லை. அவர் எதையாகிலும் சுட்டிக்காட்டினால் அதில் உனக்கு உதவி செய்வார். கிருபையை அருள்வார், இரக்கம் அருள்வார், உதவி செய்வார், கற்றுக் கொடுப்பார். நம்மால் கையாள முடியாத காரியங்களை தேவன் நம் மீது திணிக்கவே மாட்டார். எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் பரிசோதிக்காவிட்டால் நாம் எப்படி உயர்ந்த நிலையை அடைய முடியும்? ஒன்று சொல்கிறேன், உன்னை சூழ உள்ளவர்களை வைத்து உன் தரத்தை நீ மதிப்பிட்டுக் கொள்ளாதே. மற்ற அனைவரும் அதை செய்வதால் நாமும் அதை செய்யலாம் என்று நீயாகவே யூகித்துக் கொள்ளாதே. தேவன் சொன்னதை மட்டுமே நீ செய்ய வேண்டும். நீ மட்டுமே அதை செய்ய நேர்ந்தாலும் நீ அதை செய்து. ஆமென். நீதி என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைத்த தேவனோடு இருக்கத்தக்க ஒரு மெய்யான நிலையாகும். இதை விருப்பத்தோடு போதிக்கிறேன். தேவனோடு சீர்பொருந்தியுள்ளோம். தேவனோடு சீர்பொருந்தாவிட்டால் சீரானதொன்றையும் செய்ய முடியாது. ஏனென்றால் இல்லாத ஒன்றை செய்ய முடியாது. அன்பில் நடப்பதில் அநேகரால் வெற்றியோடு வாழ முடியாததற்கு காரணமே தேவ அன்பை தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளாததுதான். நம்மிடம் இல்லாத ஒன்றை நம்மால் கொடுக்க முடியாதே. என்னிடம் நீதி இல்லை என்றால் என்னால் நீதியை பிறப்பிக்க முடியாதே. என்னிடம் இல்லாத ஒன்றை கொடுக்க தேவனும் எதிர்பார்ப்பது இல்லை. எனவே அவரையே விதையாக கொடுத்தார். அவர் நீதியானவர்.
ஆக எனக்குள் நீதி என்னும் விதை இருக்கின்றது. வேத வசனம் என்னும் நீரை பாய்த்து களைகள் முளைக்காதபடி பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நான் கிரியை செய்தால் நீதியின் கிரியைகளை என்னால் பிறப்பிக்க முடியும். பாசனம் செய்யப்படும் தோட்டம்தான் நாம். புளிய மரத்தில் நான் மாங்காயை பறிக்க விரும்புவது மூடத்தனமாகும். தேவன் எனக்கு கொடுக்காத ஒன்றை தேவன் என்னிடம் எதிர்பார்ப்பதே கிடையாது. ஆமென். நாம் நீதியானதை செய்வதே நமக்கு கிடைக்கும் பிரதிபலன்தான். இது போன்ற ஒரு உணர்வு இருப்பது மிக அருமையான காரியம், தெரியுமா? நன்றி இயேசுவே, அந்த சூழ்நிலையில் சரியாக நடந்து கொள்ள கிருபை தந்தீர். என்னை அற்பமாக நடத்தினார்கள், அது ஒரு நியாயமான காரியம் அல்ல என்பதை அறிவேன். ஆனால் நீர் எனக்காய் வழக்காடுபவர், நான் எனக்காக வாதாட தேவையில்லை என்று நீர் வேதத்தில் கூறியுள்ளீர். தேவனே, அந்த சூழ்நிலையில் நான் சரியாக நடந்து கொள்ள உதவின உமது கிருபைக்காக நன்றி. இப்படிப்பட்ட உணர்வு கொள்வது மிக அருமையானது. ஒன்று தெரியுமா, சரியாய் செய்தேன். மகிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். நான் நல்லதை செய்து விட்டேன். சில சமயம் நம் வாயை திறந்து மதியமான காரியங்களை அவசியமே இல்லாமல் பேசி மூடர்களைப் போல நடந்து கொண்டு பிறகு அனைவரும் நம் மீது கோபமும் வருத்தமும் அடைந்திருக்கும் போது நாம் இரவில் தூங்கப் போனால் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டேதான் இருப்போம். ஆமாம், குற்றப்படுத்துதல் கிடையாது, மன்னிக்கும்படி தேவனிடம் கேட்கலாம், மன்னிப்பார். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆரம்பத்திலேயே சரியான விதத்தில் துவங்க நான் முன்வந்தால் தேவையற்ற பல அடிகளை என்னால் தவிர்த்திருக்க முடியும். இங்கு இருப்பவர்களில் சிலர் தங்கள் வாழ்வில் அதே மதியீனம் என்ற மலையையே இன்னும் தேவையில்லாமல் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். சுற்றி சுற்றி நாம் தவறு செய்யும் போது உதவவே தேவ கிருபையும் மன்னிப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் வேண்டுமென்றே தவறு செய்யக்கூடாது. சரியானதை செய்ய முயலும் போது அறியாமல் ஏற்படும் பிழைதான் தவறு எனப்படும். முதலாவது, தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். சரியாய் செய்ய ஜெபியுங்கள், சரியாய் செயல்பட ஜெபியுங்கள். காலையில் எழுந்து உங்கள் செழிப்பிற்காகவும் வேலை உயர்வுக்காகவும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். அனைத்தையும் ஒரு பட்டியல் போட்டு அடுத்த 3 நாளில் இதை தேவன் செய்யாவிட்டால் இனி நான் ரட்சிப்பில் நிலைத்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. தேவைக்காக பவுல் ஜெபிக்கவில்லை, சபைகளின் காரியங்களுக்காகவும் பவுல் ஜெபிக்கவில்லை. சபையார் சோதனைகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபித்ததாக ஒரு இடத்தில் கூட நாம் பார்க்கவே முடியாது. நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்றே ஜெபித்தார். இதுவரை பீடத்தருகில் வந்து யாரும் இப்படி சொன்னதில்லை, ஜாய்ஸ் பெரும் சோதனையில் அகப்பட்டிருக்கிறேன், நான் சரியாக நடந்து கொள்ளும்படி ஜெபம் செய்யுங்கள். அதிலிருந்து வெளியேற வேண்டுமென்றே விரும்புகிறோம், அதை புரிந்து கொள்கிறேன். முதலாவது, இதைத்தான் நாடுகிறோம், என்னை விடுவித்து விடுங்கள், விடுதலை ஆக்குங்கள். விடுவியுங்களேன். சோதனை இல்லாத நேரங்களை விட சோதிக்கப்படும் போதுதான் அதிகம் வளர்ச்சி அடைகிறோம், இதுதான் நமது பிரச்சனை. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலையில் விழிக்கிறோம். நாம் இதைத்தான் செய்ய வேண்டும். உம் மகிமைக்காக உயிரோடு இருக்கின்றேன் தேவா, என் அங்கங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். ரோமர் 12:1. நான் கதை ஒன்றையும் சொல்லவில்லை, சரீர அங்கம் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றேன் தேவா ஜீவ பலியாக. என் வாயை, என் சிந்தை, என் சுபாவம், என் கரங்கள், என் கால்கள், என் கையேட்டை, என் நோக்கம், என் உள்நோக்கம், உம் மகிமைக்காய் வாழ வேண்டும், உமது மகிமைக்காக வாழ வேண்டும்.
முதலாவதாக நீதி என்பது இயேசுவின் மேல் நாம் வைத்து விசுவாசத்தால் கிடைத்த ஒரு நிலை என்று சொல்லலாம். இரண்டாவதாக நாம் வாழும் விதத்தில் அது வெளிப்படும். பிறரை நடத்தும் விதத்தில் நம் தீர்மானங்களும் வெளிப்படும். கலாத்தியர் 3:6 அதை நாம் வாசிப்போம். அங்கு எப்படி எல்லோருக்கும் புரிகிறதா? உதவ விரும்புகிறேன். கிறிஸ்தவத்திற்கு நல்ல பெயரை நீங்கள் வாங்கி கொடுக்க நான் உதவப் போகிறேன். தேவனுக்கு நற்கீர்த்தியை சம்பாதித்து கொடுக்க உதவுகின்றேன். என் நடத்தை தேவனது பெயரை எப்படி பாதிக்கும் என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம். சம்பந்தம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:20 நாம் தேவனது ஸ்தானாதிபதிகள் என்கிறது. கவனியுங்கள், நம் மூலமாக தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். தேவஸ்தானாதிபதிகள், அவர் பிரதிநிதியாய் அனுப்பப்பட்டவன். சீனாவில் இருந்து ஒருவர் ஸ்தானாதிபதியாக இங்கு வந்தார். யாரோ ஒருவரை பிடித்து சீனா இங்கு அனுப்பிவிடுவதில்லை. சீனா அனுப்பும் ஒருவர் சீன கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறவராக இருப்பார். சீன அரசாங்கத்தின் பிரதிநிதியாக சீன வழிமுறைகளை பிரதிபலிப்பார். தலை சிறந்த நபரையே அனுப்புவார்கள். பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் நாம் அனைவரும் தான் தேவனது ஸ்தானாதிபதிகள். வேலை செய்யும் இடங்களுக்கு அனுப்பப்பட்டோம். அண்டை வீட்டாரிடத்திற்கும், சபைகளுக்கும், சந்தை வெளிகளுக்கும், மளிகை கடைகளுக்கும், நெடுஞ்சாலைக்கும், போக்குவரத்திலும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகிற்கு காட்ட அனுப்பிய ஸ்தானாதிபதிகள் நாம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? உணவகத்திற்கு சென்று அங்கு ஒருவரும் சரியாக சேவை செய்யாவிட்டாலும் இப்படி சொல்லக்கூடிய கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். ஏய், பரவாயில்லை, தவறுவது மனித இயல்பு, சங்கடப்பட வேண்டாம், பொறுமையாக வா. இப்படி அல்ல, ஏ என்ன பண்ற, குடிநீர் எங்க? சமீபத்தில் ஒரு பெரிய கருத்தரங்கை முடித்துவிட்டு சென்ட் லூயிஸில் சாப்பிடும்படி உணவகத்திற்கு சென்றிருந்தோம். முதலாவதாக ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்தோம். ஆனால் அங்கு சென்ற போதோ முன்பதிவு எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். சுமார் 12 பேர் அங்கிருந்தோம். சத்தம் போட்டு திட்ட வேண்டும் போல் இருந்தது. அப்புறம் ஏன் முன்பதிவெல்லாம் எடுத்துக்கணும்னு போன்ல சொன்னீங்க? அப்போதுதான் பிரசங்கத்தை செய்து முடித்திருந்தேன். நம்மை அமைதிப்படுத்தும் பரிசுத்த ஆவிக்காக தேவனுக்கு நன்றி. என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவிக்காகவும் அவரது உணர்த்துதலுக்காகவும் நன்றி சொல்கிறேன். நாம் தவறு செய்ய போகிறோம் என்பதை அறியும் நிலையை அடைந்தோம் என்றால் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், நாம் துவங்கிய போது தவறு என்பதை அறியாமலேயே தவறு செய்தோம். அதை செய்தே பழகி விட்டதனால் அது தவறு என்றே நமக்கு தெரியவில்லை. அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். யாராகிலும் அப்படி செய்யாவிட்டால் அவர்களை துரத்தி விடுவோம். பிறகு தேவனோடு சேர்ந்து மதியீனம் என்ற அந்த மலையை சுற்றிய பிறகு சில கருத்தரங்கு வேத பாடத்திற்கு பின் நாம் தவறு செய்து 3 நாள் கழித்தும் எப்படி நாம் யோசிப்போம், ஐயையோ நான் அப்படி நடந்திருக்க கூடாது. பிறகு 2 வாரத்திற்கு தேவன் உன்னோடு இடைப்பட்ட பிறகு நாம் போய் மன்னிப்பு கேட்போம். அதிக நேரம் அதிலேயே இருப்போம் என்றால் தவறு செய்த அந்த நிமிடமே அதை அறியும் நிலைக்கு நாம் வந்து விடுவோம். எப்போது மெய்யான முன்னேற்றம் அடைகிறோம் தெரியுமா? நாம் தவறு செய்வதற்கு முன்பாகவே தவறு செய்ய போகிறேன் என்பதை அறிந்து மாம்சத்தை வெறுத்து தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் இதுவே முன்னேற்றம். அப்படியே சம்பவிக்கும். படிகள் நிலைகளாக மகிமையின் மகிமை அடைவோம். இலக்கை அடையவில்லை என்பதால் எரிச்சல் அடையாதே, தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. எங்கேயும் தங்கி விடாதே. அனைவரும் இப்படியே செய்கிறார்கள் என்று நீ சொல்லாதே. பிரச்சனை என்ன? நான் சொல்வது புரிகிறதா? அதுவே முக்கியம். நாம் வெறும் நமது கார்களில் வசன ஸ்டிக்கர் ஒட்டி வைப்பதாலும், இயேசு பேட்ஜ் அணிந்து கொள்வதாலும், உடல் முழுவதும் சிலுவையை தொங்கவிட்டுக் கொள்வதாலும், வேலைக்கு டேப் ரெக்கார்டர் கொண்டு சென்று சோஸ்திரம் பாடி ஹாலலூயா அந்நிய பாஷை பேசுவதாலும் ஒரு பயணம் கிடையாது. அதை செய்யலாம். அதற்கேற்ற கனியும் நம் வாழ்வில் இருக்க வேண்டும். கனியினால் அவர்களை அறியலாம், வசன ஸ்டிக்கரினால் அல்ல. கனியினால் அவர்களை அறியலாம்.
ஒரு ஆப்பிள் மரம் இப்படி சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆப்பிள் மரம், நான் ஒரு ஆப்பிள் மரம், என்னை பார், நான் ஆப்பிள் மரம், ஊஹூ, நான் ஆப்பிள் மரம், ஊஹூ, ஆப்பிள் மரம். இல்லை, அதன் அருகே சென்று பார்த்தா ஆப்பிள், இது ஒரு ஆப்பிள் மரம் தான். ஆமென். ஆக எப்படியோ ஒரு மேஜையை கிடைப்பதற்கு 40 நிமிடம் காத்திருந்தோம். பிரசங்கம் செய்தே களைத்து போயிருந்தேன் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதிகமான பசி. இந்த ஷூவை மாட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து நடந்தே கால் வலித்தது. எனவே நான் அமைதியாக அமர்ந்து சாப்பிட விரும்பினேன். ஒன்று வேண்டும் போது அது நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் மிகவும் மோசமாக நடந்து கொள்வோம் இல்லையா? நாம் ஒன்றையும் பேசாவிட்டாலும் உடல் அசைவால் வெளிப்படுத்துகின்றோம். எப்படியோ உட்கார இடம் கிடைத்தது. நாங்கள் 12 பேர் இருந்தோம். அருமையான டேபிள் கிடைத்தது. பானங்களை ஆர்டர் செய்தோம். காஃபி, கோக், வாட்டர், அது இது என்று பல வகை. ஒரு பெண் வந்தாள் ஒரு பெரிய ட்ரேயை எடுத்துக்கொண்டு. அவள் எங்கள் அருகில் வந்தபோது ட்ரேயை சுவற்றில் மோதிவிட்டாள். எல்லாம் என் கணவர் மடி. தேவனுக்கு நன்றி. தேவ் ஒரு பொறுமையான மனிதர். அவர் சொன்னார், கவலைப்படாதே, இது பிரச்சனையே இல்லை. அவள் சொன்னால், இன்னைக்கு தான் வேலையில் சேர்ந்தேன், பிரச்சனை வரும்போது தேவ் மேனேஜரை அழைத்து, இது இந்த பெண்ணின் தவறல்ல, இங்கு கூட்டம் அதிகமாக இருந்தது, இவள் மீது தவறில்லை என்றார். பிறகு அவர் ஷேக் அண்ட் ஷேக் என்ற உணவகத்தில் வேலை செய்த கதையை அவளுக்கு சொன்னார். இப்படித்தான் ஒரு ட்ரேயில் பானம் கொண்டு சென்ற போது கால் இடறி காரில் இருந்த ஒருவர் மீது அனைத்தையும் கொட்டி விட்டாராம். அவளை தேற்றும்படி சொன்னார். பிறகு நாங்கள் கேட்ட பானத்தை கொண்டு வர மீண்டும் சென்றவள் திரும்ப வரும்போது அவள் கண்களை பார்த்தாலே தெரிந்தது, அவள் உள்ளே சென்று நன்றாக அழுதுவிட்டு வருகிறாள் என்று. பிறகு மேசையின் மறுபக்கம் இருந்த என்னை திரும்பி பார்த்து இப்படி சொன்னாள், உங்களுக்கு சேவை செய்ய துவங்குற போதே ரொம்ப பயந்தேன், ஏன்னா நீங்க யாருன்னு தெரியும். அப்போ நான் ரொம்ப நடுங்கி போனேன். நான் நினைத்தேன், ஓ நன்றி இயேசுவே, நன்றி 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 தேவனே நன்றி, நாங்கள் மதியமாக நடந்து கொள்ளாததற்கு நன்றி நன்றி. ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் இப்படி சொல்லி இருப்பீர்கள், ஓ நான் அதை செய்ய மாட்டேன், ஞாயிறு ஆராதனைக்கு செல்வேன். அல்லது வசன ஸ்டிக்கர் பார்த்திருப்பார்கள். அல்லது உங்கள் மேசையில் கிறிஸ்தவ அட்டையை பார்த்திருப்பார்கள். யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? கவனியுங்கள். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை முற்றிலுமாக சார்ந்து கொண்டு நம்பி உறுதியாக விசுவாசித்தான். அது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது. இதை விளக்க உரை வேதம் சொல்கிறது, முழு சித்தம் சிந்தை சுபாவத்தோடு தெய்வீக சித்தத்திற்கு விட்டு கொடுத்தான். தேவனோடு நீதிமானாக்கப்பட்டோம். இயேசுவின் ரத்தத்தினால் தேவனோடு நீதிமானாகினோம். ஆனால் அதை அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் நம் கிரியையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள், அப்போது இவை அனைத்தும் கூட கொடுக்கப்படும். சபை கொண்டு சொல்கிறேன், பிரமிப்போடும் பக்தியோடும் கூடிய தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்கிறது வேதம். தெய்வ பயம் இல்லாத மக்கள் எதையும் துணிந்து செய்து விடுவார்கள். தெய்வ பயம் உள்ள மக்களும் எதையும் செய்வார்கள், ஆனால் தேவன் செய்ய சொல்வதையே செய்வார்கள்.
ஏனென்றால் அவர்களுக்கு பயம். சரியான விதத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்க பயப்பட வேண்டும். வெறும் பயம் அல்ல, மரியாதை வேண்டும். ஒரு பயபக்தியும் பிரமிப்பும் தேவை. தேவன், இது தெய்வ காரியமாகும். கடவுள், நாம் பால்காரனை பற்றி பேசவில்லை. தபால்காரனை அல்ல, அடுத்த வீட்டுக்காரனை அல்ல. இதோ தெய்வம் நம் நண்பர். அவர் கடவுளும் சர்வ வல்லவர். அகிலத்தை படைத்தவர் அவர். எல்லா வல்லமை, எல்லா வலிமை, எல்லா ஞானம், எல்லா அறிவு அனைத்தும் என்றும் இருப்பவர். நம்மால் ஒன்றும் செய்ய முடிவதே இல்லை, நாம் செய்வதை அவர் காண்கின்றார். தேவனோடு உன் நிலை என்ன? அவரோடு உனக்கு தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? ஒருவேளை பக்தியாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்திருக்கலாம், ஆலயத்திற்கும் போகலாம். ஆனால் கிறிஸ்துவின் மூலம் தெய்வத்தோடு தனிப்பட்ட ஆழமான உறவு உண்டு என்று நிச்சயம் சொல்ல முடியாது. இயேசுவை உங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். 1 யோவான் 1:8-9 சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நான் பாவி என்பதை மறுப்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சுவிசேஷத்தின் சத்தியம் நமக்குள் இராது. ஆனால் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை முற்றிலுமாய் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் தொடர்ந்து சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதுவே நல்ல செய்தியாகும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு, பாவத்தை அறிக்கையிட்டு, அவற்றை விட்டு விலக விரும்பி புது வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு, உன் வாழ்க்கையில் இயேசுவை வரவேற்று உன்னை மன்னித்து அவருக்காய் வாழ உதவி கேள். அவர் அதை செய்வார். அதை கேட்க ஆயத்தமாயிருப்பீர்கள் என்றால் நான் ஜெபம் செய்ய போகிறேன். நான் செய்யும் ஜெபத்தை நீங்களும் சத்தமாக சொல்ல வேண்டும். இறுதியில் திரையில் காண்பிக்கப்படும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்கள் உங்களை ஊக்கப்படுத்தி கிறிஸ்துவோடு புதிய வாழ்வை நீங்கள் வாழ உதவியாக இருக்கும் குறும்புத்தகம் ஒன்றையும் அனுப்பி வைப்பார்கள். ஜெபம் செய்வோமா? பிதாவே, உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, உம்மை நம்புகிறேன். நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், அவைகளை விட்டு விலகவும் புது வாழ்வு வாழவும் விரும்புகிறேன். உமது உதவி தேவை. மன்னியும், என் இதயத்திற்குள் வாரும், உமக்காக தினமும் வாழ உதவி செய்யும். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஆமென். மிக மிக எளிமையானதாக தோன்றலாம். உண்மையில் இரட்சிப்பு என்பது எளிதானதே. நாம் விசுவாசித்தால் மட்டும் போதும். இயேசு உனக்காய் மரித்தார், மரித்தோரிலிருந்து உயிர்த்தார், இன்றும் உயிரோடு இருக்கின்றார். இன்றும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் உன் இதயத்தில் வாழ்கிறார். நீ வாழ வேண்டிய விதமாக வாழ்வதற்கு அவரை உதவி செய்வார். திரையில் காணும் எண்ணிற்கு அழையுங்கள். எங்கள் பாசத்தை காண்பிக்க விரும்புகிறோம். உங்கள் கேள்விகளுக்கும் பதில் அளிப்போம். இப்புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நேசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனுதினமும் நிகழ்ச்சியை பாருங்கள். தேவ வார்த்தையை கேட்பது தேவனுக்குள் வளர உதவியாக இருக்கும்.